இலங்கையின் 30வது பாராளுமன்றம் ஜனாதிபதி அருள்குமார தலைமையில் பெருமளவான புதிய உறுப்பினர்களுடன் ஆரம்பமாகி இருக்கின்றது. முதல் நாள் அமர்வான இன்று உறுப்பினர்கள் எந்த ஒரு ஆசனத்திலும் அமர முடியும் என்ற கோட்பாட்டிற்குள் உள்ளே நுழைந்தனர். இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்ற மருத்துவர் அர்ச்சனா அங்கு எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்ததால் ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டது. எனினும் அங்கிருந்த அதிகாரிகள் இது எதிர்க்கட்சி தலைவருக்கான ஆசனம், வேறு ஆசனங்களில் அமரும்படி அவரை கோரியிருக்கின்றனர். எனினும் இன்றைய நாள் விதிமுறைகளை கூறிய அர்ச்சனா அதிகாரிகளுடன் தர்க்கத்தில் ஈடுபட்ட பின்னர் ஆசனத்தை மாற்றிக்கொண்டார். எந்த ஒரு ஆசனத்திலும் அமரலாம் என்ற விதிமுறை நடைமுறையில் இருந்தாலும் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களின் ஆசனங்கள் அமர முடியாது என்பதுதான் அங்கே மரபாக இருக்கிறது. இதேவேளை புதிய நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாச தெரிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்தில் 175 புதிய முகங்கள் அமர்வுகளில் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற பொது தேர்தலில் 175 புதிய எம்பிக்கள் தெரிவாகி இருந்தனர். அந்த 175 பாராளுமன்ற உறுப்பினர்களில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.